சூர்யா தன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக பழிய தன் மேலே போட்டுக்கிட்டாரு. ஆனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்றது சூர்யாக்கே தெரியலை. மகா வந்து ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க, இங்கே மற்றவங்க யாரும் கேட்கும் போது யார்கிட்டையும் நீங்கள் பதில் சொல்லலை, ஆனால் என்கிட்ட நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும், என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டியிருக்கீங்க அதுக்காவது பதில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே, ஆனால் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் என்ன தப்பை செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் எதுக்கு இதை ஒத்துக்கிறீங்க அதையா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் சூர்யா எதுவுமே சொல்ல மாட்டாரு. சூர்யாவோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நீ மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிடு சூர்யா, நீ இந்த வீட்டுக்கே வரவே கூடாது, இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை, வீட்டில் இருக்கிற யார் சொன்னாலும் நான் நம்பியிருப்பேன், ஆனால் நீ சொன்னது என்னால் நம்பவே முடியலை, தயவு செஞ்சு என் கண்ணிலேயே முழிக்காத அப்படின்றாங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. சித்ராதேவிலாம் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க.